அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது, தான் கணவனுடைய கட்டுப்பாட்டிற்கு செலவினங்கள் எங்கள் இருக்கின்ற போது அதனை பெற்றோர்களுக்கு அதனை எடுத்து நாங்கள் அவர்களின் சார்பாக தர்மம் செய்ய முடியுமா, அல்லது அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது பணிவிடை செய்ய முடியுமாங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது வந்து, பிருல் வாலிதீன் சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல விடயங்கள் சொல்கிற விடயத்தை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்ற விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அதை கட்டளையிட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு கணவனும் மனைவியுமாக வாழுகிற போது அந்த இரண்டு தரப்பினரும் வந்து அவர்களுடைய பெற்றோர்களை இரண்டு பேரும் தான் கவனிக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் வந்து ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணை கவனிக்க முடியாது, ஒரு தாயை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும், வேலை பழுக்கள் இருக்கும், வெளியே சென்று வேலை தேடி சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். இது அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு மனைவி தான் அந்த பெற்றோரை கவனிக்க வேண்டும். அதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், திருமணம் முடித்து விட்டால் ஒரு பெண் வந்து கணவனுடைய வீட்டுக்கு தான் செல்கிறார். அப்போ கணவனுடைய வீட்டுக்கு செல்கிற போது அங்கே வந்து கணவனுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். அப்போ அவர்களை கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து தான் திருமணம் முடித்த வீட்டுக்கு வந்தபோது தன்னுடைய பெற்றோர் வந்து வேறு ஒருவருடைய கட்டுப்பாட்டுகள், அதாவது தன்னுடைய சகோதரர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கலாம், அல்லது சில வேளை எங்களுடனும் இருக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இரண்டு சாராரும் தங்களுடைய பெற்றோர்களை, அதாவது பாரபட்சம் இல்லாமல் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் திருமண பந்தம் என்று நுழைகின்ற போது அந்த பெற்றோர்கள் வந்து கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ திருமண பந்தத்தில் இரண்டு சாராரும் நுழைகின்ற போது அந்த திருமண பந்தத்தினால் கவனிக்க முடியாத ஒரு சூழலில் உட்படுகின்ற பெற்றோர்களை வந்து கவனிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதில் வந்து கணவனுடைய செலவில் செலவு செய்வதென்பதும், அல்லது மனைவியினுடைய செலவில் கணவன் அந்த பெற்றோர்களுக்காக செய்வது என்பதும் அது அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய செல்வங்களின் மூலம்தான் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அதில் அளவற்ற நன்மைகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் இருவரில் ஒருவர் முதுமையை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் சீ என்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அதே போன்று உங்களை நீங்கள் அன்பெனும் இறக்கை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற காரணம், இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் அந்த பெற்றோர்களை வந்து கவனிக்க வேண்டும். இதில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.